மற்ற நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, நிறைய பேர் அமலா அமளி அப்படின்லாம் பேர் வச்சுருக்காங்க தானே, வச்சுருக்காங்களா? ஆ, கேள்விப்படுங்க. அமலா அமளி, விமலா விமல் ராஜு, இப்படி நிறைய பேர் பேர்லாம் வச்சுருக்குறாங்க, தெரியும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்து மாதாவினுடைய அந்த பேரை தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா மாதாவுக்கு நிறைய பேர் இருக்குது. மாதாவுக்கு ஏன் நிறைய பேர் இருக்குன்னா, அவங்க நிறைய இடத்த காட்சி கொடுத்தாங்க, அந்த இடத்த வச்சு பேர். தன்மா வேளாங்கண்ணி மாதா, லூர்து மாதா, சலேத் மாதா, இப்படிலாம் மாதா காட்சி கொடுத்த இடத்த வச்சு மாதா பேர் இருக்கு. அப்புறம் இன்னும் சில பேர் மாதாவினுடைய குணத்தை வைத்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, அதனால் சகாயம் மாதா. உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் நலம் அளிக்கிறாங்க, ஆரோக்கிய மாதா. அப்புறம் வந்து மாதா காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அதனால் காணிக்க மாதா. அதே போல் தான் இன்னொரு பேர் மாதாவுக்கு அமலோற்பவ மாதா. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அமலோற்பவ மாதா. அமல உற்பவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் இல்லாமல் கருவிலே உருவானவர்கள். ஜென்ம ராக்கினி அப்படின்னு சொல்லும், பிறக்கும்போதே அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள், ராக்கினி அந்த அம்மா அப்படின்னு. அமலோற்பவ மாதா, அந்த அமலோற்பவ மாதா தான் இன்னைக்கு சொல்கிறோம். சின்ன பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க மறைக்கல்வியில், திருமுழுக்கினால் ஞானஸ்தானத்தால் என்ன நிகழ்கிறது அப்படின்போது நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் நீங்குகிறது, கடவுளுடைய பிள்ளையாக திருச்சபையின் பிள்ளையாக மாறுகிறோம். இப்போ புதிய தமிழில் அதை வந்து பிறப்பு நிலை பாவமாம், செயல் வழி பாவமாம், திருமுழுக்கினால் நீங்குகிறது, கழுவப்படுகிறது அப்படின்னு சொல். நம்முடைய முதல் பெற்றோர் செய்த பாவத்தினால் நாம் எல்லாரும் பாவத்திலேயே பிறக்கிறோம், பாவ நிலையிலேயே பிறக்கிறோம். அந்த பிறப்பு நிலை பாவம் எப்போது போகிறது? நமக்கு ஞானஸ்தானம் வாங்கும்போது, திருமுழுக்கு வாங்கும்போது அந்த பிறப்பு நிலை பாவம் நீங்குகின்றது. ஆனால் மாதாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிறப்பு நிலை பாவம், அதாவது ஜென்ம பாவம், அவரை அணுக விடாமல் கடவுள் காப்பாற்றினார். இயேசுசாமி கடவுள், அவரை எந்த பாவமும் பாதிக்கவில்லை. அவர் நீங்களாக ஒரே ஒரு மனுஷி பாவமே இல்லாமல் பிறந்தார்கள் என்றால் அது யார்? மாதா, நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இயேசு தானே எல்லாருக்கும் மீட்பை கொண்டு வந்தார், அது மாதாவுக்கு தேவைப்படலையா அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னா, இயேசு எதிர்காலத்தில் கொண்டு வந்த மீட்பை முன் குறித்து அந்த மீட்பின் பயனாக மாதா கடவுளால் தன் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அந்த தாயையும் பாவத்திலிருந்து காப்பாற்றினார் இயேசுவின் மீட்பினால் என்று நாம் விளக்கம் சொல்லுகிறோம். எல்லாரை விட நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க யார்? நம்முடைய அம்மா தான் இல்லையா? தாயை பழிக்கவே கூடாது ஒரு காலத்திலும். ஒரு தாய்க்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, அவங்க பெற்றெடுத்த பிள்ளை சான்றோன் நல்ல மனுஷன் சொல்லி கேள்விப்படுறது தான்.
என் பிள்ளை குடிகாரனாக இருக்குது, திருடனாக இருக்குது, ஜெயிலில் இருக்குன்னா எந்த அம்மாவாவது சந்தோஷப்படுவாங்களா? என் பிள்ளை வாயாடி அடங்காப்பிடாரு, ஊர் சண்டையெல்லாம் இழுத்துட்டு வரோம் அப்படின்னா எந்த அம்மாவாவது சந்தோஷப்படுவாங்களா? என் பிள்ளை வந்து மார்க்கே வாங்காது, முட்டை முட்டையாக வாங்கும் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்களா? தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய், அதுவும் தன்னுடைய மகன் கடவுளுடைய மகன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாதாவுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க, கடவுளுடைய மகனுக்கு தாயாக இருக்கிற பாக்கியம். அந்த கடவுளே அந்த தாயை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அழகா தானே தேர்ந்தெடுப்பார், அசிங்கமா தேர்ந்தெடுப்பாரா? கடவுளின் தாய் அசிங்கமா இருப்பாங்களா, அழுக்கா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க, அழகா இருப்பாங்களா, அழகா இருக்க மாட்டாங்களா? சரி, அடுத்த கேள்வி, எல்லாத்த விட பெரிய அழகு என்ன? பவுடர் போட்டிருந்தா அழகா, கண்மை போட்டிருந்தா அழகா, லிப்ஸ்டிக் போட்டிருந்தா ரொம்ப அழகு வந்துருமா? எது உண்மையான அழகு தெரியுமா? பாவம் இல்லாமல் இருப்பது தான் அழகு. சில பேர் நல்லா பவுடர் போட்டிருக்கலாம், மேக்கப் பண்ணியிருக்கலாம், பியூட்டி பார்லர் போய் வந்திருக்கலாம், அப்படிலாம் போய் வந்தால் கூட ஆடர்த்த கள்ள மாதிரி அந்த முகம் இருக்கும் பாருங்க, சில பேருடைய முகம். ஏன்னா அவங்க வந்து நேர்மையானவங்க இல்லை, உண்மை பேசுகிறவங்க இல்லை, திருடு பொய் கொலை களவு இதெல்லாம் இருந்தால் அழகாக இருப்பாயா? அழகாக இருக்கவே மாட்டாய். அன்னை தெரேசா பார்க்குறோம், வயசான காலத்தில் தோலையெல்லாம் சுருங்கி போயிருக்கு முகம், இருந்தாலும் அதில் ஒரு ஒளி வீசுது பாருங்க. தூய்மை இருந்தால் அது அழகு. நம்முடைய மாதா அழகானவர்கள், ஏனென்றால் பிறப்பிலேயே பாவம் அவர்களை அணுகவில்லை, வாழ்நாள் எல்லாம் அவர்கள் பாவம் செய்யவில்லை. உண்மையான அழகு என்ன? தூய்மையாயிருப்பது, நேர்மையாயிருப்பது, அன்பாயிருப்பது. நல்லது செய்வதால் வருகிற அழகு, தியாகம் செய்வதால் வருகிற அழகு, இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. பாருங்க, நம்முடைய முதல் பெற்றோர்கள் அழகாக இருந்தார்கள், ஆனால் அசிங்கமா போயிட்டாங்க. ஏன்? கடவுள் கட்டளைய மீறினாங்க. ஐயோ, கடவுள் கட்டளையை மீறிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், மன்னிச்சிங்கன்னு கேட்டாங்களா? அது கூட இல்லை, நம்ம கூட கட்டளையை மீறுறோம். ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, சாக்கு போக்கு சொல்கிறாங்க. கடவுள் என்னைய நச்சு இன்றைய முதல் வாசத்தில் வாசி கேட்டோம், ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறாய், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, நிர்வாணமாக இருக்கிற, ஏன் அப்படி இருக்கிற? ஆண்டவரே, உன் கட்டளையை மீறிட்டேன். ஏன் மீறின? ஐயோ, அது ஏன் தப்பு கிடையாது, யார் தப்பு? ஒரு பொண்ணு ஒன்று கொடுத்திய, என்னுடைய மனைவியன் கொடுத்தி அந்த ஏவாள், அதுதான் எனக்கு வந்து அந்த கனியை சாப்பிட சொல்லிச்சு. கடவுள் ஏவாளை பார்த்து கேட்குற, நீயா அப்படி செஞ்ச? பாம்பு என்னை ஏமாத்திடுச்சு. அதுவும் ஏன் தப்பு கிடையாது, பாம்பு தப்பு. பாம்புனா அந்த நேரத்தில் வந்து பேய் தான், பேய் தான் பாம்பு வடிவாக வந்தது, வந்து ஏவாளை ஏமாத்துச்சு. உடனே கடவுள் சொன்னார், தப்பு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கு. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், நீ குதிகாலை தீண்ட முயற்சி எடுப்பாய். முயற்சி தான் செய்வேன், ஆனால் வெற்றி யாருக்கு? இயேசுக்கு. வெற்றி யாருக்கு? மாதாவுக்கு. நம்ம கூட நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், மன்னிப்பு கேட்கணும். அவங்கள மாதிரி மற்றவங்களை குற்றம் சாட்டக்கூடாது. தப்பு செஞ்சிட்ட ஆண்டவரே, இது வரைக்கும் படிக்கல ஆண்டவரே, இது வரைக்கும் ஒழுங்காக இல்லை ஆண்டவரே, சண்டை போட்ட ஆண்டவரே, சமாதானத்தை வளர்க்கல ஆண்டவரே, கருமையாக இருந்த ஆண்டவரே, இனிமேல் ஒழுங்காக இருப்ப ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பை தா, சாத்தானை சாகடிக்குவேன், தீமையை எதிர்ப்பேன் ஆண்டவரே என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு மாதா தான் நமக்கு வந்து உதவி செய்வான். மாதாவை பார்த்தா பேய் வந்து பயப்படும்,
மாதாவுக்கு எதிரி வந்து பேய் தான், மாதா தான் வெற்றி கொள்வார்கள். அந்த மாதாவை பார்த்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா என்று கேட்க வேண்டும். நம்ம இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த 2வது வாசகத்தில் வாசி கேட்டோம், மாதா பிறப்பிலேயே ஜென்ம பாவம் அணுக முடியாமல் உருவாக்கப்பட்டார்கள், நாம் திருமுழுக்கினால் ஜென்ம பாவம் நீங்கி தூய்மையானோம். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோமா ஒழுங்காக இருக்கிறோமான்னா கிடையாது. சாத்தானுடைய சோதனை, சோம்பேறியாக இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது, சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று, இதெல்லாம் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. அப்படி இருக்க நாம் படைக்கப்படவில்லை. இன்னைக்கு 2 வார்த்தை முக்கியமாக சொல்லியிருக்கு, நம்ம எல்லாரும் தூயோராகணும், புனிதராகனா இருக்கணுமா, அதுக்கு தான் கடவுள் அழைச்சிருக்கிறார். இன்னொன்று குற்றமின்றி இருக்கணுமா, பிளேம்லெஸ், யாரும் நம்ம மேலே குற்றம் சொல்லவே கூடாது. இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறீங்க, உங்கள் மேலே யாராவது குற்றம் சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? சொல்கிறதே இல்லையா? சொல்கிறாங்களா? எதுக்கு சொல்கிறாங்க? சில நேரத்தில் அப்பா அம்மா திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க? தப்பு செஞ்சா என்ன தப்பு செய்வீங்க நீங்கள்? எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன தப்பு செய்வீங்க? சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சுருக்குறீங்க? ஏதாவது தப்பு செய்கிறீங்க தானே? தப்பு செய்யக்கூடாது தானே? இன்னும் ரொம்ப நேரம் தூங்கிறது, எழுந்திருக்கிறதே கிடையாது, வா சீக்கிரம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி, அப்புறம் பாடத்தையே படிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு, மொபைல் இல்லைனாலும் பக்கத்து வீட்டு மொபைல் வாங்கிட்டு வந்து சில பிள்ளைங்க விளையாடுறது, அப்புறம் எதையும் சுத்தமாக வச்சுருக்கிறது இல்லை, சாப்பிடுன்னு சொன்னால் உடனே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, பெரியவங்க செய்கிற தப்புலாம் இருக்குது, அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், சண்டை, சுயநலமாக இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் தியாகமே செய்யாமல் இருக்கிறது, பொறுமையே இல்லாமல் இருக்கிறது, இப்படி இருக்கவா நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? இல்லை. ஒரு பக்கம் மாதாவை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் மாதாவை பார்த்து அம்மா உன்னை போல் நாங்களும் அழகாக இருக்கணுமா, அப்படின்னா உங்களை போல் நாங்களும் பாவம் செய்யாத இருக்கணுமா. மாதா என்னென்னலாம் செஞ்சாங்க நினச்சி பாருங்க. முக்கியமாக முதல்ல மாதா ஜெபித்தார்கள். திருத்தூதர் பணி 1:14 வாசிக்கிறோம், சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்தாங்க. ஜெபிக்கும் போது தான் கப்ரியல் சமனசு அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருப்பாங்க. கோயிலுக்கு போனாங்க, மாதா மாதிரி நம்ம ஜெபிப்போம், அப்போ அழகாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். ஒன்று. இன்னொன்று, மாதா ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சாங்க. நம்ம வந்து பைபிள் படிக்கணும், கேட்கணும், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். மாதா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றதுன்னு பாடினாங்க. எல்லாமே பைபிள் தான், பழைய ஏற்பாட்டு பாடல் தான் அது. எந்த அளவுக்கு மாதா விவிலியத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மாதா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா? செய்யணும் தானே, நம்மளான உதவியை செய்யணும். மாதா உதாரணமாக என்ன செஞ்சாங்க, அந்த எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்க. வயசான காலத்தில் அவங்க கருவுற்றிருந்தாங்க, ஒரு 3 மாதம் தங்கியிருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. என்ன செஞ்சுருப்பாங்க? சாதாரண வேலை, ஆடு மாடை பார்த்துருப்பாங்க, துணி துவைச்சிருப்பாங்க, சமைச்சிருப்பாங்க, வீட்டை பெருக்கியிருப்பாங்க. மாதா பாருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, மாதா வந்து அந்த குடும்பத்தாருக்கு உதவி செஞ்சாங்க மகன் வழியை. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதா,
துன்பப்படும்போது உடன் இருக்கிற மாதா. இப்படி மாதா மாதிரி இருந்தால் நம்ம அழகாக இருப்போம். இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சூப்பராக நீங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? மாதா மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும், பெருக்கணும், பாத்திரத்தை கழுவணும், அதில் கூட உதவி செய்யணும். அந்த பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க. இன்றைக்கே நம்ம எல்லோரும் முயற்சி எடுப்போம். ஒரு மாதா கோயில் இருந்தால் போதாது, அதுக்கு காம்பவுண்டு வால் இருந்தால் போதாது. அதை தாண்டி நானும் மாதாவை போல அழகாயிருப்பேன், அன்பாயிருப்பேன், நானும் மாதாவை போல மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், நானும் மாதாவை போல கடவுளிடம் ஜெபிப்பேன், அவரை புகழ்ந்து பாடுவேன், நானும் மாதாவை போல இறை வார்த்தையை கேட்பேன். இவ்வாறு ஒரு மாதா இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு மாதாவாக இங்கிருந்து போக வேண்டும். இறைவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thank you.